ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான். இப்ப ஆண்டவன் படைக்கல, தள்ள புகாரம் படைச்சான். பாடாம ஒழுங்கா வேலை செய். இது எம்ஆர்எஃப் கம்பெனிதுபா. காணவில்லை பட்டு, நீ எங்கே சென்று விட்டாய்? உன்னை காணாமல் நாங்கள் தவிக்கிறோம். இப்படிக்கு கணவன் காதர் ஹுசேன், அத்தை மேரி, தாத்தா ராமநாஜ கவுண்டர். என்ன குடும்பம் இது? பழிச்சது போத வந்து அடிடா. என்னடா சொன்ன? அடிடா. காத்தடிக்க சொன்னா காத்தடிக்கிறானே, ஏன்டா அடிச்ச? எத்தனை நாளைக்கு நானே அடி வாங்கறது? ஒரு மாறுதலா இருக்கட்டுமே. சாரி பிரதர், தலைவர் ஸ்டைல வந்து பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். எங்க அப்பனுக்கு பிறந்தவன் பாக்குற டீக்க. நானு நீ பேசினதுக்கு ஓவர் ஐல பண்ணிருப்பேன். எங்க அப்பனோட சின்ன வீட்டுக்கு பிறந்த சின்ன பையன்னு பாக்குறேன். இல்ல ஒரு ஜுஜுபி போடா காக்கா பி. சைக்கிள் காத்தடிக்க முடியுமா? முடியுமே. ஃப்ரண்ட் வீலா பேக் வீலா? எந்த வீலு? ஃப்ரண்ட் வீல. நீயா அடிச்சா பத்து காசு, நாங்க அடிச்சா 25 காசு. எப்படி சௌரியம்? எனக்கு காத்தடிச்சு பழக்கம் இல்ல, நீங்களே அடிங்க. புது சூப்பர் இருக்கு. அடிச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. பார்ட்னர், நான் அடிச்சிட்டேன், மீதிய நீ அடி. அடுறா. எங்கம்மா வீடு? இங்க பக்கத்துலதான். அப்ப நெருங்கிட்டோம். டேய் நீ அண்ணன், நான் தம்பியா இருக்கலாம், ஆனா தொழில் வேற. வந்து அடி. மரியாதையா வேக்யூ மாத்தி குடுங்க. மாட்டி குடுன்னு தொந்தரவு பண்ணி என்ன பண்றது? கவலைப்படாத, எப்போ கூட சமாளிப்போம். ஏ அந்த பொண்ணு சொல்றது நியாயம் தாண்டா? நீ புது டியூப் போடு, உன் சம்பளத்தை நான் கழிச்சுக்கிறேன். நீங்க பம்ப் அடிச்சது, டியூப் வெடிச்சது. நீங்க ஒரு புது டியூப் வாங்கிடுங்க, நான் உங்க சம்பளத்தை கழிச்சுக்கிறேன். நீ அடிச்சது தானே வெடிச்சது? நீங்க அடிச்சது தான் வெடிச்சது. நீ பேக்க வில்ல அடிக்க விடுறாடா. நான் எங்க பேக்கல? நீ தான் அடிக்கல. யாரு? நீ தான் அடிக்கல. ஏய் அடிடா. ஏய் அப்பா, ஒரு வழிய சமாளிச்சிட்டோம்ல. ஒருவேளை நன்றியா கரும்பு எனக்கு தான் கொடுத்து வைக்கல. கரும்புச்சார் கொடுத்தனுப்பிச்சா என்ன அர்த்தம்? மன்மதா, இந்த செருப்பு கால கிடைக்குது என்னன்னு பாரு. இது மாட்டை சரியா கொல்லாம தைச்சது, ரெண்டு குத்து குத்துனா செத்து போகும். அப்ப குத்து? ஆமா, இதவே தைச்சு போடுறீங்களே, ஒரு புது செருப்பு வாங்க கூடாது? நான் இருக்கிற நிலைமையில எப்படா புதுசு வாங்க முடியும்? ஏன் முடியாது? ரெண்டு வாரம் இருமல் மருந்து குறைங்க, வாங்கிடலாம். ரெண்டு வாரம் இருமல் மருந்து குறைச்சிட்டா அப்புறம் 4 வாரம் வீட்டுல படுத்துக்க வேண்டியதான். அவ்வளவு கவலை எனக்கு. கொஞ்சம் கடையில இருங்க, என கரும்பு சேர் குடிச்ச வகுத்த கிடக்குது. கொஞ்சம் சரி போயிட்டு வந்து நடக்கும்போது முன்வாரம் அறுந்து போய் ரிமேட்ஸ்ல இழுக்குது. கொஞ்சம் பார்த்து தச்சு கொடுப்பா. நீங்களா? என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. பஸ் டிரைவரா ஓடி சம்பாதிச்சது பத்தாதுன்னு இப்படி எல்லாம் ஒரு தொழிலா? குடும்பத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் இறங்கிட்டீங்களே. சொல்றது கேக்குறது? எதுக்கு வந்தேன்னா அதான் பார்த்தா தெரியுது. போற போக்க பார்த்தா
மூட்டை முடிச்செல்லாம் கட்டி கட்டி தெரு தெருவா ஜோடி பேர் ஜோடி பேர் அப்படின்னு இறங்கி கொஞ்சம் கேள்றா. என்னத்தையா கேக்குறது? அதான் கண்ணாலே பாக்குறேனே. ஒரு கையில ஊசி இன்னொரு கையில வாரு. இத விட என்ன அத்தாட்சி வேணும்? இத உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து காட்டுறேன். மீச உனக்கு இப்படி ஒரு நிலைமையா? அப்பாட பத்த நிம்மதி. இத வந்துட்டான் பாரு, இவனையே கேளு. என் கடையில என்னையா கலட்டா? ஓஹோ, நீதான் செருப்பு கடைக்காரனா? எங்க மீசை எங்க பார்த்த உடனே கப்புன்னு எனக்கு வைத்த கலக்கிடுச்சு. அதுக்கு முன்னாலேயே எனக்கு கலக்கிடுச்சு. டேய், உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து நான் ஒரு கலக்கிறேன். மீசை வேணாம். சாமிகளே, எல்லாரையும் நல்லபடியா வைங்கப்பா. பிஏ படிச்சுட்டு 5 வருஷமா அலையிறேன். எனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ண கூடாதா? நீங்க மட்டும் மனசு வச்சீங்க, அதிர்ஷ்ட தேவதை உடனடியா கதவு தட்டுவா. அதிர்ஷ்ட தேவதை மனசு வச்சிட்டீங்களே? சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியா சிராக்கி கசு, நான் ராமசாமி வந்திருக்கேன், உள்ள வரலாமா? அதான் வந்துட்டிய. என்ன வேணும்? என்ன வேணுமா? வாடகைதான். வாடகையா? வாடகைங்கிறது மாசத்துக்கு ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. நீ என்ன வார வாரம் வாடகை கேக்குற? மாசா மாசம் கொடுத்தா அதுக்கு பேரு மாடகை, வார வாரம் கொடுத்தா தான் அதுக்கு பேரு வாடகை. அடுக்குமொழியில பேசுறியா? வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்தாலும் அதுக்கு பேரு வாடகை தான். போயிட்டு அடுத்த வருஷம் வா. ஓ கண்ணா, அப்படி எல்லாம் செஞ்சிடாத. எங்க அப்பா என்ன உயிரில எழுதி வச்சான் தெரியுமா? அடியில் கண்ட எனக்கு சொந்தமான வீட்டை ராமசாமி என்கிற என் மகன் வாடகைக்கு விட்டு வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக சாப்பிட வேண்டியதுன்னு எழுதி இருக்கிறார். உனக்கு பறக்க வெட்டித்தனா, உங்க அப்பனையே முழுங்கிட்ட. இந்த 15 ரூபா தானா? சரி, கூடுதலோ குறைச்சலோ இன்னைக்கு செலவு காச்சு. பத்தமா வெய் ரஜா வெய், 5 க்கு 5, 10 க்கு 10, போனா வராது. வெய் ரஜா வெய். காலையிலேயே கடையை வச்சுட்டியா? என்னையும் சேர்த்துக்க. இந்த 5. ராணியா, புரட்டி போடு முதல் சீட்டை. ஐயோ, எடுக்கிற தெய்வத்தை வேண்டிக்கினியா, கொடுக்கிற தெய்வத்தை வேண்டிக்கினியா? 5க்குனே கட்டாத, 50 கூடுவ, 10க்கு 10, 20க்கு 20. இது விட்டதை பிடிக்கிறேன். இந்த 10 நடு சீட்டை புரட்டு. ஐயோ, விட்டதை பிடிக்கிறேன்னா புச்சதியும் விட்டியாப்பா. இன்னொரு ரவுண்டு பாப்போம். 20 ரூபா. 20 ரூபாயா? காட்டு கடன் தான். எனக்கு குங்கும சவப்பு. ஓஹோ ஓஹோ, இந்த லைனுக்கு ஒரு ஓஹோ தான். ஏண்டி சிரிக்கி? கூந்தல் என்ன கலர்? என் பையன் உன்னை கேட்டான், அது கருப்புன்னு தெரியாத அளவுக்கு அவன் என்ன கபோதி பயல. இந்த பாரு, இந்த மாதிரி சில்மிஷெல்லாம் என் பையன்கிட்ட வச்சுக்காத. அப்புறம் நான் எதுக்கு இருக்கிறேன்? அவனை பாதுகாக்க. ஜாக்கிரத, போடி உள்ள. சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியா, வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த ராமசாமி பொறுத்துக்குவான். பொண்ணுங்க விஷயமா இருந்துச்சு, பெத்த பையன் கூட பார்க்க மாட்டேன், வெட்டி பகிர்ந்துருவேன். அது இல்லப்பா, அந்த பொண்ணுதான். வாயில பொண்ணுங்கிற வார்த்தையே வரப்படாது. அந்த அம்மையார் தான். ஆமா, பெரிய காரைக்கால் அம்மையார். இந்த பாரு, கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்து சமையல் வேலையை கவனி. புனிஞ்சத்தல நிமிராம போகணும். பொண்ணுங்களை பார்த்தே கண்ணை நோண்டி விடுவேன். நீங்க மன்மதன் கையில கரும்பு இருந்தா
காதல் வரும். முழு கரும்ப கையில கொடுத்தாதான் காதல் வரும். சாரா புளிஞ்சு கொடுத்தா வர்றதே வேற. அன்பே, என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்? கஷ்டமா? நீங்க நானும் செருப்பும் வாரும் போல. மன்மதா, நீங்களும் நானும் கரும்பும் சாரும் போல. அது இருக்கட்டும், நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிக்கணுமே. சம்மதிக்கலன்னா ஓடி போயிருவோம். ஐயோ, எங்க அப்பா! உங்க அப்பனால ஓட முடியாது. ஓட முடியாது? என் குல பெருமையை கெடுக்க வந்த கோடாரி விறக விறகுல மாமா, காம்பு. ஏய், நான் பாஞ்சா பாம்புடா. படுத்த பண்ணிய போட்டு போட்டு கண்ணடிச்சுக்கிறீங்களா? அப்பா, இது லைட் இல்ல, காதல் ஜோதி என்னைக்குமே அணையாது. மெயின் ஆஃப் பண்ணிட்டா எந்த ஜோதியுமே எரியாது. என்னடா விளக்க ஏத்தி ஏத்தி இறக்குற? ஃபாதர், இது சாதாரண விளக்கு இல்ல, ஒளி விளக்கு. ஒளி விளக்கா? இருக்கிறது ஒரு விளக்கு, எதையோ நினைச்சு இதை உடைச்சிடாத. இத குடு, போய் படு. நீ துவச்சு கிளிக்கிறதுக்கு ஏன் வேட்டி தான் கிடைச்சதா? நீ எதுக்காக வந்தேங்கிறது எனக்கு தெரியும். இதுக்கு மேல துவச்ச உன்ன துவச்சிருவேன். மரியாதை, வீட்டுக்கு வாடா. அங்க என்னடா பார்வை, வாடா. ஏ ரவி, குளிக்க வாரேன் துவைக்க வாரேங்கிறதுலாம் இதுக்குத்தானா? இனிமே நீ குளிக்கவே வேண்டாம். அப்படி குளிக்கிறதா இருந்தா கங்கையிலிருந்து தண்ணியை வீட்டுக்கு கொண்டு வரேன், அங்க வந்து குளி. எனக்கு நான் சமைச்சத நானே வாயில வைக்க முடியல. அப்பா, இதுக்குதான் சொல்றேன், வாய்க்கு ருசியா சமைச்சு போட. நிறுத்து, நீ எந்த இடத்துக்கு வர்றேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏய், இந்த ஜென்மத்துல உனக்கு ஒரு பொண்ணோட கல்யாணமே கிடையாது. அப்பா, வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு பொண்ணு வேண்டாமா? ரெண்டு விரலால சுவிச்ச போட்டா விளக்கு தானே எரிஞ்சிட்டு போகுது, பாக்கி விரல்லாம் வீணாகுமே. டேய், விரலுக்காக விவாகம் பண்ண முடியுமாடா? அப்பா, பொம்பளைங்கன்னா உனக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு? 1964 வருஷம், அப்போ உனக்கு ஒரு வயசு இருக்கும். நீ சின்ன குழந்தை. ஒரு வயசுனாலே சின்ன குழந்தை தானேப்பா. செப்டம்பர் மாசம் 17ஆம் தேதி, தமிழ்ல சொன்னா மார்கழி 7ஆம் தேதி அர்த்தராத்திரி, நானும் அம்மாவும் ஔவையார் படம் பார்த்துட்டு நடுநடுங்கிக்கிட்டு நடுவீதியில வந்துகிட்டு இருந்தோம். அப்ப ஒரே இருட்டு, இருட்டு நான் இருட்டு மை இருட்டு. அந்த இருட்டுல பின்னால டெய்ல் லைட்ட போட்டுக்கிட்டு மின்மினி பூச்சி எல்லாம் பறந்துகிட்டு, அப்போ அப்படின்னு எங்கேயோ ஒரு மரத்து மேல இருந்த கூட்டுல ரெண்டு பட்சிகள் சில்மிஷம், குப்பை தொட்டிக்கு பக்கத்துல ஒரு சொறி நாய் அப்படின்னு ஆந்த மாதிரி அலறிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ லேசா பிசு பிசுன்னு
சூழல் அந்த நேரத்துல சலவைக்கு போட்ட மாதிரி நிறைச்ச கூந்தலோட கட்டக்கரேன்னு ஒரு பொம்பளை உரிய வாழ என் நெஞ்சுக்கு முன்னால நீட்டி, ராமசாமி இந்த ஒரு வயசு பையனுக்கு எத்தனை வயசானாலும் சரி கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுன்னு மிரட்டினான். நீயும் பண்ணிட்டியா அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் கதையை சொல்லுவேன்னு எதிர்பார்த்திய. அப்ப இப்படி எல்லாம் நடக்கவே இல்லையா? எனக்கு பொம்பளை கண்டா பிடிக்காது, அதனாலதான் உனக்கும் பொம்பளை கண்டா பிடிக்க கூடாது. அப்பா கண்ணா, ஒன்பது முழை வேட்டிய உன் தலையில முண்டாசா சுத்தி காவி உடைய போட்டு உன்னை விவேகானந்த லெவலுக்கு நான் கொண்டு போறேன்டா. அப்படி எல்லாம் நான் கேட்டேன்னா? நீ கேட்டியோ கேட்கலையோ உனக்கு ஒன்பது முழம் உண்டு. பாரா, பொண்ணுங்களை பார்த்த கண்ணை நோண்டி கொடுவேன். பக்கமே கண்ணை நோண்டிட்டாரு. எனக்கு அப்பாங்கிற பேர்ல இப்படி ஒரு வில்ல அப்ப